ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சீன உணவுகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாமே ஸ்ட்ரீட் ஃபுட்டு தான். அங்கே இருக்க டிஷ்ஷஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி. சில ஐட்டம் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சில ஐட்டத்தை பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற அந்த மாவில் வந்து அதை டிப் பண்ணி ஆயில் ஃப்ரை பண்ணி தருவாங்க. இங்கே வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுமே இருக்குது. சீ ஃபுட் இருக்குது, வெஜிடபிள் இருக்குது, அப்புறம் மீட் ஐட்டம் எல்லாமே இங்கே இருக்குது. இங்கே உள்ள சில சீ ஃபுட் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஏன்னா ஈவினிங் சம்டைம்ஸ் வந்துட்டு கடலேருந்து பிடிச்சிட்டு வந்து இதை இங்கே சேல் பண்ணுவாங்க, உடனே வாங்கிட்டு வந்து சேல் பண்ணுவாங்க. அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்குன்ட்டு இது அப்படியே ஆயிலில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க, நல்லாயிருக்கும். அவருடைய கால் மாரி இருக்கு, எல்லா ஐட்டமும் இருக்குது. டாக்கிங் இருக்குது, கம்பிங் இருக்குது. நம்ம ஊரில் சொல்லுவோம்லையே ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, கோழிக்கறி, அதை தான் வந்துட்டு இங்கே வந்துட்டு கம்பிங், அயம், அப்புறம் வந்து டாக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் உள்ள ஐட்டம் பாதி இங்கே இருக்கும். ப்ரோக்கோலியா, நல்லதா இருக்குது. இது எல்லாமே ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான். இங்கே உள்ள ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா சிலது ஸ்பைஸியாக இருக்கும், சிலது வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும், சிலது வந்து கொஞ்சம் புளிக்கிற தன்மையாக இருக்கும். சில இதுக்கு இவங்க வந்து கார்னிஷ் பண்ணி கொடுப்பாங்க, ரொம்பவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இந்த ஆயிலில் வந்துட்டு இந்த மாவில் டிப் பண்ணி எடுத்துடுவாங்க. வாவ், இனி பிறப்பா இதுமாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் அப்படிலாம் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இதை நான் உங்களுக்கும் காமிக்கணும்னு ஆசைப்பட்ட, அதனால தான் இந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து நல்ல விஷயங்களும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இது போல் நல்ல நல்ல தகவல் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. நம்ம சேனலை ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட்டை எப்போதுமே கொடுங்க. அப்போ தான் நான் அதுமாதிரி நல்ல நல்ல வீடியோ போடுறதுக்கு எனக்கு ரொம்பவும் மோட்டிவேஷனாக இருக்கும். இங்கே உள்ள ஃபுட்ஸில் பாதி பார்த்திங்கன்னா அயம், கம்பிங், டாக்கிங் சொல்லிட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். இவங்க வந்துட்டு இதை ஒரு சூப்பில் வந்து ரொம்ப நேரம் ஊற வைப்பாங்க, அதாவது வேக வைப்பாங்க. அதை ரொம்ப நேரம் வேக வச்ச பிறகு அதை எடுத்து அதை கட் பண்ணி ஒரு பிளேட்டை சர்வ் பண்ணுவாங்க. அதுக்குன்னு சொல்லிவிட்டு அவங்க நாலு விதமான சைட் டிஷ் ஐட்டம் தர்றாங்க. அவங்க இதுக்கு ஒரு டால் கொடுப்பாங்க, அந்த டால் ரொம்பவும் நல்லாயிருக்கும். இதில் வந்து ஸ்பைசி, அப்புறம் வந்துட்டு ஸ்வீட்ஸ் சொல்லிட்டு நிறைய விதமாக இருக்குது. இந்த மூமெண்ட்டை உங்கள்கிட்ட நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணி ஆகணும். இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவும் சாப்பிட்ணும் தோணுச்சு. நான் இங்கே வேறு வேலையை வந்ததுனால என்னால் இங்கே டைம் கிடைக்கல. நெக்ஸ்ட் டைம் வந்து ஃப்ரெண்டு கூட கண்டிப்பாக சாப்பிடணும். இதை பார்க்கும்போது எடுத்து வாயில் போட்டலாமா அப்போ தோணுது. இன்னும் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணிக்கலாம். இந்த ஃபுட்லாம் அது ரொம்பவும் நல்லாயிருக்கும். இதுவே நல்ல நல்ல ஃபுட்டு எல்லாமே நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுமாரி என்னெந்த இன்ட்ரெஸ்டிங்காக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் எல்லாமே நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன். கண்டிப்பாக வந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவும் சப்போர்ட்டாக இருக்கும். அதை கட் பண்ணி வைக்கும் போதே பாருங்களேன், அப்படியே எடுத்து சாப்பிடணும்னு தோணுது. கண்டிப்பாக சாப்பிடணும்னு கமெண்ட்ஸ் பக்கத்தில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அவங்க சப்போர்ட்டை எப்போதுமே கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்றது ஒரு நல்ல தர வீடியோவில் திரும்ப அவங்களும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களையும் வந்து விடைபெறுவது நான் தினேஷ். பை ஃப்ரெண்ட்ஸ்.